ஜபாள மகாசங்கரா உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா நல்ல வாழ்க்கை துணை மகாசங்கரா மேட்ரிமோனி மூலமாக அமையலாம் ஆரம்பித்த ஒரு பதினாலு மாதத்தில் சுமார் எண்பது நிச்சயதார்த்தங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா இந்த மகாசங்கரா மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் வெப்சைட் அட்ரஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஏதான சந்தேகம்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் இங்கு டிஸ்பிளே ஆகிறது அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி வாசாய பத்மகி சாந்த ரூபாய திமிகி தன்னை சந்திரசேகரேந்திர சகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் பரிவாரோட தித்தமான பக்தர் அமெரிக்காவில் வசிக்கக்கூடியவர் விஸ்வநாதன் அவருடைய மனைவி பொண்ணு அபர்ணா இந்த கல்யாணம் ஆகணுங்கிறது அப்பா அம்மாவுடைய ஏக்கம் மகாபரிவா சொன்ன பிரார்த்தனைகளை திருவானைக்காவில் முடிச்சுட்டு திருப்பதிக்கு வந்தாச்சு துருக்கல்யாண வைபவம் நடந்து கொண்டு இருக்கிறது பெரும்பாலே உனக்கு டெய்லி கல்யாணம் நடக்கிறதே என் கல்யாணம் கல்யாணமாகாமல் இருக்குன்னு மனசுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை வைக்கிற மூணு பேருக்குன்னு ஜலம் முடிகிறது பக்கத்தில் இருக்கிற ஒரு அன்பர் யாருக்கு விஸ்வநாதனுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அவரோட தோலை தோடுற ஏன்னா கண்களில் ஜனம் வரும்போது ஒருத்தர் பார்த்துன்னு இருக்கும்போது ஆறுதல் சொல்லணும் இல்லையா நம்ம பார்த்தோம் ஆறுதல் சொல்லணும் ஆமாட்டா எழுதுன்ட்ருக்கேன் நமக்கு என்ன நம்ம ஜோலி வேறு நம்ம போகக்கூடாது ஆறுதல் படுத்தணும் தோளைத் தோட்டம்னு விஸ்வநாதன் திரும்பி பார்க்குற ரொம்ப ஐம்பத்தஞ்சு வயசு பக்கத்தில் இருந்தவருக்கு இருக்கு சொல்கிற என் பேர் வைத்தியநாதன் என் பக்கத்தில் இருக்கிற என் பேர் வைத்தியநாதன் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன் நானும் என்னோடய மனைவி வந்திருக்கோம் இந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து பரவசமாக ஆனந்தப்படுறத விட்டுட்டு நீங்கள் மூணு பேரும் கண்களில் ஜலம் ததும்புறதே உங்களுக்கு அது இருக்கக்கூடாது இந்த காட்சிகளை பார்த்து மனம் குளிர தரிசனம் பண்ணுங்க இங்கே அழக்கூடாது அப்படிங்கிற சொன்ன உடனே இப்படி சொன்ன உடனே இந்த விஸ்வநாதன் என்ன பண்ணுறார் அவர்ட்ட சொல்கிறார் சுவாமி என்னோடய பொண்ணு என்னோடய மனைவி அவளுக்கு எட்டு வருஷமாக ஆகலை நான் ஒவ்வொரு இடமாக பார்த்துன்னு இருக்கேன் இன்றைக்கி திருக்கல்யாணத்துக்காக வந்திருக்கேன் அவளுக்கு எனக்கு கல்யாணம் கூடி சீக்கிரம் ஆகணும் எனக்கு எல்லா வசதியும் இருக்குது எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வைத்தியநாதன் திரும்பி அந்த பொண்ணை பார்க்குறாராம் பொண்ணு நன்னா இருக்காளே மனசுக்குள்ளே தோன்றது எவர் எவர் எவருடைய சங்கல்பங்கள் எந்த இடத்துல நிறைவேறணும்னு இருக்கோ அங்கே தான் நிறைவேறும் வைத்தியநாதன் பார்க்குற அந்த பொண்ணு நணார்களே மனசுக்குள்ளே தோணிட்டு நீங்கள் என்ன கோத்திரம் அப்படிங்கிற நாங்கள் வாதூல கோத்திரம் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்கிற சொன்ன உடனே நாங்கள் ஸ்ரீவத்ஸ கோத்திரம் அப்படிங்கிறேன் இந்த அந்தணர்களில் என்ன ஒன்று ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கோத்திரம் மாறி தான் கல்யாணம் பண்ணணும் ஒரே கோத்திரம் பண்ணினா சகோதரன் சகோதரி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்லுவேன் கோத்திரத்தை கேட்டேன் அந்த வைத்தியநாதனே சொல்கிறார் நாங்கள் வந்து வேறு கோத்திரம் நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறு கோத்திரம் உங்கள் பொண்ணுக்கு என்ன இருது அடுத்த கேள்வி என் பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசாக இருது விஸ்வநாதன் சொல்லிவிட்டு ஒரு முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட நமக்கு முன்பின் அறிமுகமில்லாத ஒருத்தட்ட நம்ம பொண்ணோட வயசு நம்ம கோத்திரம்லாம் சொல்லுவோமோ சொல்ல மாட்டோம் அறிமுகம் இல்லாத ஒருத்தட்ட எதுக்கு பொண்ணை பற்றின தகவல்கள் சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா விஸ்வநாதனுக்கு அப்போ தோன்றுறது நீங்கள் எதுக்கு என் பொண்ணோட வயசு எல்லாம் கேட்குறாள் அப்படிங்குற கேட்ட உடனே முதல்ல இப்போ தரிசனம் பண்ணுவோம் இதெல்லாம் திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணுவோம் நான் முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிட்டு போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ண ஆரம்பிக்கிறார் திருக்கல்யாணத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணுறார் திருக்கல்யாணம் முடிகிறது இந்த வைத்தியநாதர் என்ன பண்ணுறார் பக்கத்தில் இருந்தார் இல்லையா விஸ்வநாதர் குடும்பத்தினரை கூட்டின்னு போகிறார் இந்த திருப்பதியில் ஒரு இடத்துல அவர் தங்கியிருக்கார் திருமலை திருப்பதியில் மேலே தங்கியிருக்கார் அங்கே கூட்டின்னு போயிட்டு விவரத்தை சொல்கிறார் சுவாமி எனக்கு ஒரு பையன் இருக்கான் இந்த பையன் பேர் ஸ்ரீநிவாசன் அவனுக்கு இருபத்தி ஆறு வயசு அவன் அமெரிக்காவில் வேலை பண்ணுறான் இவரும் யார் இவருங்க இருக்கார் அமெரிக்கா யார் விஸ்வநாதனும் அமெரிக்கா வைத்தியநாதனோட பையனும் அமெரிக்காவில் வேலை பண்ணுறான் அமெரிக்காவில் வேலை பண்ணுறான் அவனுக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கோம் ஒரு மூணு வருஷமாக அமைய மாட்டேங்கிறது இதெல்லாம் பார்த்தோன்னு எனக்கு தோணித்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாதகத்தை பரிமாறிக்கிறா அந்த திருமலையிலேயே ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை காமிக்கிறா எல்லாம் இன்ஸ்டன்ட்டு எல்லா பொருத்தங்களும் ரெண்டு பேருக்கும் இருக்குன்னு சொல்கிற ரெண்டு பேரும் அன்றைக்கி ராத்திரி மெட்ராஸ்க்கு வர பொண்ணு பையன் அடுத்த நாள் பையன் வந்துட்டான் நாளைக்கு என் புள்ள வரப்போகிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார் வைத்தியநாதன் சொல்கிறார் அடுத்த நாள் புள்ள அமெரிக்காவிலேருந்து வந்தாச்சு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று புள்ள வந்தாச்சு அந்த ஸ்ரீனிவாசனும் அபர்ணாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சு ஜாதகம் புரிந்திருக்கு பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சி போச்சு ரெண்டு பேர் ஃபேமிலிக்கும் பிடிச்சி போச்சு அடுத்து என்ன பண்ணார் மெட்ராஸில் ஒரு மண்டபத்தை பார்த்தார் யார் விஸ்வநாதன் தன் பொண்ணு கல்யாணத்திற்காக மெட்ராஸில் ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தை புக் பண்ண பதினஞ்சு நாளுக்குள்ள கல்யாணம் நடந்துடுது மகாபரிவா கேட்டார் ஜாம இருக்க நீ எத்தனை நாள் அமெரிக்கா போக போகிறேன்னார் இருபது நாள்னர் இந்த மகானுடைய சங்கல்பம் என்ன இந்த இருபது நாள் நீ போகிறதுக்குள்ளே உன் பொண்ணு கல்யாணம் ஆகிடும் அதுக்கு தான் பெரியவா தாடங்கம் தரிசனமும் திருக்கல்யாணத்தை தரிசனமும் பண்ண சொன்னார் இங்கே முடிஞ்சு கொடுத்தோ அப்போ சொல்கிறாராம் யார் அந்த வைத்தியநாதன் சொல்கிற ஏன் பிள்ளைக்கும் பெரியவா சொன்னார் துருக்கல்யாணம் பண்ணிவை திருப்பதிக்கு போய் திருக்கல்யாணம் வை அங்கே உட்காந்து தரிசனம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லி மூணு மாதம் ஆச்சு எனக்கு தான் வாய்ப்பு கிடச்சிது பெரியவா அனுகிரகத்தில் அந்த திருமலை திருப்பதியில் திருக்கல்யாணம் நடக்குன்ற போது நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தித்தோம் இது பெரியவாளுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்குள்ளே பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு வர ராத்திரி ஒரு ஒம்பது மணிக்கு தான் பெரியவாளை தரிசனம் பண்ண முடிகிறது விஸ்வநாதனால் கூட்டமான கூட்டம் விஸ்வநாதனை பார்த்த உடனே மகா கேட்கிறாராம் அந்த நடமாடும் தெய்வம் கேட்குற என்ன விஸ்வநாதா தாடங்க தரிசனமாச்ச திருப்பதியில் திருக்கல்யாணம் பண்ணினிய சம்பந்தம் அமைஞ்சு கொடுத்தோ இல்லையோ அப்படிங்கிறார் எதுவுமே சொல்லலை விஸ்வநாதன் சம்மந்தம் அமைஞ்சு கொடுத்துனே சொல்லலை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் சம்மந்தம் அமைஞ்சு கொடுத்த நீ வந்த காரியம் ஜெயமாயிடுத்த இருபது நாளில் நீ ஊருக்கு போறே நீ அதுக்குள்ளே உன் பொண்ணுக்கு கல்யாணத்தையே நிச்சயம் பண்ணிட்டியா கல்யாணமே நடத்த போறியா அப்படிங்கிறது போல் கேட்ட உடனே அவள் மூணு பேரும் நமஸ்காரம் பண்ணுறா பின்னாடி நிற்கிறார் வைத்தியநாதன் தன்னோட குடும்பத்தோடு நிற்கிறார் மனைவி பையனோடு நிற்கிறா எங்கே உன்னோட சம்பந்தி அப்படின்னு கேட்குறார் பெரியவா இதோ இவர் தான் பெரியவா வைத்தியநாதன் அப்படியா நீங்கள் நான் மெலட்டூர் வைத்தியநாதன் பேர் நான் இங்கே மெட்ராஸில் ஒரு டிஃபென்ஸில் ஒரு கம்பெனியில் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அப்போ பெரியவா சொல்கிறாரா ஆமாம் நீ தான் வந்தியே மூணு மாதத்துக்கு முன்னாடி உன்னை திருக்கல்யாணம் பண்ண சொன்னேனே அப்படிங்கிற அது பாருங்க பெரியவாளுக்கு தெரியுது இவரையும் திருக்கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாச்சு யார் வைத்தியநாதனை விஸ்வநாதனையும் திருக்கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாச்சு இவா ரெண்டு பேரும் ஒரு நாளில் திருமலை திருப்பதியில் சந்திப்பா இவ்வளவுக்குள்ளே ஒரு திருமண பந்தம் ஏற்படும்ங்கிறது இந்த மகானுக்கு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிருக்கு என்ன இது பாருங்க அந்த காலத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு இருபது நாட்களுக்குள்ள எட்டு வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் எட்டு வருஷமாக வருஷத்துக்கு ரெண்டு மாதம் வந்து இந்தியாவில் இருந்து தன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடினவருக்கு இந்த மகாபரிவா தரிசனம் கிடைச்ச உடனே வெறும் இருபதே நாளில் பொண்ணு பார்த்து பேசி பிள்ளையும் பார்த்து பேசி கல்யாணத்திற்கு மண்டபம் தீர்மானித்து அப்படின்னு பெரியவ அனுகிரகம் எந்த அளவுக்கு வருங்க நமக்கு என்ன கஷ்டம் என்ன பிரார்த்தனைனாலும் இந்த மகான்கிட்ட பிரார்த்தனை பண்ணினாலே போகிறோம் அவற்றை வேண்டினாலே போகிறோம் நம்ம சொல்லக்கூட வேண்டாம் அந்த காஞ்சிபுரமோ ஓரிக்கையோ அந்த மகானுடைய திருச்சநிதிக்கு போய் நம்ம பிரார்த்தனை பண்ணினாலே எல்லாமே பலிதமாகிவிடும் மகானுடைய கருணை அன்பு ஆசை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்